ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகித்த பி எஸ் ஏ நகமகே மற்றும் ஏ எச் எம் பௌசி, மன்சுன் நாணயக்கார ஆகியோர் எதிர்க்கட்சி வரிசையில் இன்று அமர்ந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் தாம் மீண்டும் இணைவதாக அண்மையில் சுற்றுலா மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சராக பதவியேற்ற வசந்த சேனநாயக்க தெரிவித்திருந்தார். புதிய அரசாங்கத்தில் பெரும்பான்மை இல்லை என உணர்வதால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த வடிவேல் சுரேஷ் இன்றைய சபை அமர்வின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்ததுடன் அதனையடுத்து தான் ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். எந்த சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு நான் சென்றிருக்கவில்லை. அரசியல் யாப்பின்படி ஜனாதிபதியுடைய அழைப்பை ஏற்று கைத்தோள் ராஜாங்க அமைச்சை பெற்றுக் கொண்டோனே தவிர ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் நான் விலகி இருக்கவில்லை என்பதை தெளிவாக கூறியது உங்களுக்கு தெரியும். இன்று ஜனநாயகம் சம்பந்தமாக எங்களுக்கு மக்கள் 5 வருட ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆகவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குவதோடு எங்களுடைய பெருந்தோட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய சம்பள உயர்வு சம்பந்தமாகவும் அதே போன்று எங்களுடைய மக்களுடைய சேவை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக வழங்கி நான் முழுமையாக என்னுடைய நான் இருந்த இந்த கட்சியிலே ஐக்கிய தேசிய கட்சியுடைய கோட்பாடுகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு செயற்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன்.